சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர. குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசிக்கு. மேஷ ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுவரை எட்டாம் இடம் அஷ்டகுருவாக இருந்தார், தற்பொழுது பாக்கிய குருவாக மாறுகிறார். இது மிக மிக நல்ல தருணம், நல்ல விசேஷமானது. இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது. கோபம், எரிச்சல், பதற்றம் என அனைத்தும் இனி குறைந்து மனதிற்கு உற்சாகத்தையும் நிம்மதியும் அளிக்கப் போகிறது. ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், எனவே சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. திருமணம் கைகூடும். இதுவரை இருந்த தடைகள் விலகி திருமணங்கள் கைகூட வாய்ப்பு உள்ளது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை மலைச்சல் ஓசை கேட்காத வீட்டில் மலைச்சலனுடைய ஓசை கேட்கப் போகிறது. அதற்கான பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. தொழிலில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துதல். புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்குவோர்கள் நிச்சயம் முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்த ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு மாணவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட ஞாபக மறதி மந்தத்தன்மை நீங்கி படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எனவே ஒன்பதாம் இடத்தில் குரு 90% நன்மையை அளிக்கப் போகிறார். குரு அஞ்சாம் பார்வையாக மேஷராசியை பாக்கியஸ்தானமாக பார்ப்பதால் வீடு கட்டும் யோகம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் ஏழாம் பார்வையாக மிதுனத்தை மூன்றாம் இடத்தில் வலிமையான ஸ்தானத்தில் பார்வையிடுகிறார். மேலும் ஏழாம் பார்வையாக மிதுனத்தை மூன்றாம் இடத்திலிருந்து வலிமையாக பார்வையிடுவதால் வலிமையாக பார்வையிடுவதால் அந்த ஸ்தானம் வலிமையாகிறது. காரிய வெற்றியை ஏற்படுத்தும். இதுவரை உடம்பில் ஏற்பட்ட சோர்வு மனக்கலக்கம் நீங்கி உடல் நலம் இரண்டும் வலிமை பெற்று நினைத்ததை நடக்க வைக்கும் ஆற்றல் உண்டாகும். தடுமாற்றம், குழப்பம் ஆகியவை சுற்றமாக நீங்கிவிடும். மேலும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி செய்தவர்கள் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு உருவாகும். மேலும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக மிக நல்ல தருணம். இது மிக மிக நல்ல தருணம், விசேஷமான தருணம், கைவிட்டுவிடாதீர்கள். இந்த குரு பயிற்சிக்கு மேஷராசி அனைவரும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தால் மென்மேலும் சிறப்படையலாம். இந்த ஒரு வருடத்திற்கு மேஷராசியனருக்கு குரு பகவான் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தையும் நீங்கி 90% நல்லா கேட்டுங்க நேயர்களே, 90% நன்மையை அளிக்கப் போகிறார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அமோகமான யோகமான நேரம். மேஷராசியினர் விட்டுவிடாதீர்கள். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர.